Hi, hello friends. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் மலாய் குல்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே இன்ஸ்டண்டா இத உடனே செஞ்சிடலாம். கண்டிப்பா இத எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் சேனலை சப்போர்ட் பண்ணாதவங்க இருந்தீங்கனா சப்போர்ட் பண்ணிருங்க friends and உங்களுடைய friends கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 3 பிரெட்ஸ் எடுத்துர்க்கேன். அந்த 3 பிரெட்ஸ் உடைய கார்னர் சைட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்க பிரெட்டையும் நம்ம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்லைஸ் எல்லாம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாத்திட்டு அத நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரெட் ஸ்க்ராப்ஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா ஒரு பாத்திரத்தை நல்லாவே ஹீட் பண்ணிக்கலாம். அந்த பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்திருக்கேன். இன்னைக்கு குல்ஃபி பண்றதுக்கு நான் 2 கப் அளவு போல பால் சேர்த்திருக்கேன். இந்த பால் சரியா 250 கிராம் இருக்கும். பால் சேர்த்ததும் நல்லாவே பாலை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பால் நல்லாவே கொதிச்சு வந்ததும் அதில் 1/4 கப் போல் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து விட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. பால் நல்லா வத்தி வர மாதிரி பார்த்துக்குங்க. சிம் பண்ணிக்குங்க. ஸ்டவ்வை எப்போவுமே சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க.
இந்த ஸ்டேஜில் 2 கப் போல் நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சரியா, இது 1/2 கப், அதனால 2 தடவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 1/2 கப். இப்போ நல்லாவே கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ ஆட் பண்ணால் நம்மளுடைய குல்ஃபியோட கலர் அதுவே கொடுத்துரும், ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே சேஞ்ச் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீட்டில் இருந்துகிட்டு ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஜாப் ஐடியாஸ் உள்ள ஒரு லிங்க்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் மறக்காமல் என்னுடைய சன்னோட சேனல் லிங்க்கும் நான் இதில் கொடுத்துருக்கேன். அவருக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்யூ. இப்போ இதோட 1 டேபிள்ஸ்பூன் போல் நீங்கள் வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை பவுடர் பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் பாதாம், பிஸ்தா அண்ட் முந்திரி எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் கட் பண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லாவே கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் குல்ஃபி செய்கிறதுக்கு எந்த விதமான மோல்ட்ஸும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற டம்ளர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி குல்ஃபி செய்ய போகிறேன். நம்மளுடைய கலந்து வச்சுருக்க அந்த டெக்ஸ்சரை எடுத்து இதில் ஒவ்வொரு டம்ளர்லையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா டம்ளர்லையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதை ஒரு ஃபாயில் ஷீட் போட்டுட்டு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணலைனாலும் நம்ம வீட்டில் உள்ள கவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு சுற்றி நம்ம ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நமக்கு வந்துட்டு ஏர் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஃபாயில் ஷீட்டில் சென்டரில் ஒரு நைஃப் வச்சுட்டு நான் ஒரு கீரல் மாதிரி போட்டுக்கிறேன். அதில் நான் ஐஸ் ஸ்டிக்ஸ்லாம் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த குல்ஃபி டம்ளர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடலாம். 1-8 hours போல் ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபாயில் ஷீட்டை மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டரில் டம்ளரை வச்சுட்டு ஒரு 2 seconds கழித்து நம்ம எடுத்தோன்னா நமக்கு அழகான குல்ஃபி ரெடி ஆகிடும். ரொம்பவே அழகான, எம்மியான, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் டேஸ்ட்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக இருக்கும் இந்த குல்ஃபி. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.